ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, பாபீஸுக்குள்ள ஸ்பெஷல் வீடியோ தான். ஞாயிற்றுக்கிழமை வந்து பாபீஸ்ன்னு சொல்லிட்டு நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டிருப்பேன். அன்றைக்கி தான் என்னோடய வீட்டிலேருந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கையில் லைவும் போட்டிருப்பேன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. ஸோ அன்றைக்கி ஈவினிங் நடந்தது தான் இந்த ப்ரோக்ராம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எப்படி நம்ம வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து ஹஸ்பண்டை வந்து எண்ணெயெல்லாம் தைச்சி, ஹஸ்பண்டுக்கும் குட்டி பையனுக்கும் எண்ணெயெல்லாம் தைச்சி குறிப்பாட்டிட்டு அதே மாதிரி பாடுவோம். அன்றைக்கி ஹஸ்பண்டுக்கும் குட்டி பையனுக்கும் ஆரத்தி எடுப்போம். ஸோ அது ஹஸ்பண்டோட வீட்டில் முடிஞ்சிடும். அடுத்து அம்மா வீட்டுக்கு, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களும் மேரீட் ஆனவங்க கண்டிப்பாக அம்மா வீட்டுக்கு போயிட்டு இது மாதிரி பாபீஸுக்கு அண்ணன் தம்பிங்களுக்கு ஒன்று எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி ஆரத்தி எடுப்பாங்க, இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு ஆரத்தி எடுப்பாங்க. ஸோ இப்போ மோஸ்ட்லி என்ன அப்படின்னா, யாரும் குளிப்பாட்டுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேறாங்க யாராக இருந்தாலும் சரி. அதனால் ஆரத்தி மட்டும் எடுத்துடுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் அக்கா பொண்ணு அவனோட கூட பிறந்த தம்பிக்கு எடுத்தா ஆரத்தி, அடுத்து குட்டி பையனுக்கு. ஸோ ஆரத்தி எடுக்கும்போது இது மாதிரி பலகை போட்டு உட்கார வச்சிடணும், சுற்றி கோலம் போட்டுடணும், போட்டுட்டு ஆரத்தி எடுக்கணும். ஆரத்தி எடுக்கிறதுலேயும் ஒரு வந்து முறை இருக்குது, அதையே நான் சொல்கிறேன். குட்டி பையன் வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அவனுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை, அழுதுகிட்டே இருந்தான். அதே மாதிரி தான் மொதல் நாள் அன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கும் குட்டி பையனுக்கும் ஆரத்தி எடுக்கும் போது அப்படி தான் வந்து அழுதுகிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் வந்து மூடு டல்லாக இருந்துச்சுன்னா எடுக்க விட மாட்டான். அக்கா வந்து கொஞ்சம் அதட்டி உட்கார வைக்க சொன்னேன், அதனால் அக்கா கொஞ்சம் அதட்டினதுனால உட்காந்துட்டான். அதுதான் கோவம் அவனுக்கு, அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருந்தான். அதனால தான் ஒரிஜினல் வாய்ஸ் வந்து நான் வந்து எதுலேயுமே இந்த வீடியோ ஃபுல்லாக போடவே இல்லை. கடைசியில் வந்து அக்கா இருந்ததுனால உட்காந்துட்டான் எந்திரிக்காமல். ஆரத்தி எடுக்கிறது என்னங்கிறத நான் சொல்கிறேன். தட்டில் வந்து ரெண்டு விளக்கு இருக்கணும், ஒவ்வொரு திரி போட்டு. அதே மாதிரி ஸ்வீட்டுக்கு வந்து ஸ்வீட் வச்சுக்கலாம், இல்லைனா ட்ரெடிஷ்னலாக வந்து சுகர் வைப்பாங்க. அது மாதிரி அக்ஷதை போடுறதுக்கு அரிசி, தென் குங்குமம் வந்து இருக்கணும், அதுதான் மெயின். இது வந்து அக்கா பொண்ணுக்கு என் பையன் வந்து கிஃப்ட்டு கொடுக்க வச்சேன். நான் செஞ்ச க்ரீம் அண்டு ஹேர் ஆயிலு ப்ளஸ் கேஷும் அந்த கவரில் வச்சு கொடுத்துட்டேன். ஏன்னா நான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு என்னென்னமோ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அக்கா வந்து என் பையனுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தா, அதை கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். நோ 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 நோன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து எதாக இருந்தாலும் நோ தான். ஸோ ரொம்ப வந்து டல்லாக இருந்தான், ட்ராவலில் டயர்டாகிட்டான், ஃபுல்லாக தூங்காமல் இருந்ததும். அதுக்கடுத்து என் தம்பிக்கு வந்து அடுத்து எடுக்க ஆரம்பித்தாச்சு, என் அக்கா வந்து அடுத்து எடுத்தேன், அதுக்கப்புறம் நான். ஸோ இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு நாமம் வைக்கணும். எண்ணெய் கையில் லேசாக கட்டுவிரலை தொட்டுட்டு நாமம் வைப்பாங்க, இல்லை அப்படின்னா எண்ணெயை வந்து நெத்தியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் எடுத்து வைப்பாங்க. ஸோ அது ஒவ்வொருத்தவங்களோட முறை. அடுத்து நாமம் வச்சதும் அரிசி அதில் வந்து வைக்கணும், அந்த குங்குமத்து மேலே அரிசி வைக்கணும். அதுதான் பார்க்குறீங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா ஆரத்தி, அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. குட்டி பையனை சமாளித்ததெல்லாம் அக்காவுக்கு மூச்சு வாங்க வந்துருச்சு. என் தம்பி கேட்குறான், எதுக்கு இப்படி மூச்சு வாங்குது அப்படின்னு. அதான் சொன்னேன், குட்டி பையனை சமாளித்ததில் இது மாதிரி ஆச்சு. இது வந்து பாக்கு, பாக்கை வச்சு தலையை சுற்றி இது பண்ணணும். அடுத்து சுகர் கொடுக்குறா, அக்ஷதை போட்டுட்டா, ஆரத்தி எடுத்துட்டா, முடிஞ்சது. அடுத்து நான், இதில் ஒரு காமெடி என்ன அப்படின்னா, என் தம்பிக்கு எடுத்து முடிச்சுட்டேன், ஆனால் வீடியோ வந்து ஆன் பண்ணலை. என்னோடய அக்கா அப்படியே வச்சுட்டு நின்றுருக்கா, அவன் நினச்சிட்டா நான் ஆன் பண்ணி கொடுத்தேன்னு, அதனால் டபுளாக எடுத்தேன். ஸோ அதனால் எனக்கும் சிரிப்பு தாங்கலை, தம்பிக்கும் சிரிப்பு தாங்கலை, சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே எடுத்தோம். அதான் சொன்னேன், கடைசி தம்பி இங்கே வராததுனால அவனுக்கு செய்ய வேண்டியது கடவுள் உனக்கே சேர்த்து செய்ய வச்சுட்டாரு அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்களா எப்படி ஆரத்தி எடுக்கிறோம் அப்படின்னு. இது மாதிரி தான் சிரிப்பை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஆரத்தி எடுத்தாச்சு, முடிஞ்சிச்சு. பாபீஸ் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.